தமிழ்நாடு இணைந்து தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க டெக்னிக்கல் தமிழா. நம்ம இந்த வீட்டுக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்மளுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. அதுல ஒரு பிரச்சனை வந்து நம்ம இன்டர்நெட் ஸ்பீடு. இந்த இன்டர்நெட் ஸ்பீடை வந்து நம்ம வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் உங்க இன்டர்நெட் ஸ்பீடை அதிகரிக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்டெப் வந்து சொல்ல போறேன், மூணு ட்ரிக் வந்து சொல்ல போறேன். இந்த ட்ரிக் வந்து உங்களோட எந்த சிம்மா இருந்தாலும், அதாவது ஜியோவா இருக்கட்டும், ஏர்டெல்லா இருக்கட்டும், வோடஃபோனா இருக்கட்டும், எல்லா நெட்ஒர்க்கும் ப்ராப்பரா 100% ஒர்க் ஆகுது. நான் சொல்ல வேண்டிய இந்த தகவலை லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்ல அந்த விஷயத்தை சீக்கிரம் சொல்லிட்டு போடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. சரி, வீடியோ குழப்பலாம். நம்ம இன்டர்நெட் ஸ்பீடை அதிகரிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு டெக் நம்ம செட்டிங்ஸ்குள்ளே தான் இருக்குது. செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா இதில் வந்து சிம் கார்டு மொபைல் நெட்ஒர்க்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் வந்து எந்த நெட்ஒர்க்கோட ஸ்பீடு வந்து அதிகரிக்கணுமோ அந்த நெட்ஒர்க்கோட சிம்மை வந்து உங்கள் ஃபஸ்ட் ஸ்லாட்டில் போட்டுக்கோங்க. செகண்ட் ஸ்லாட்டில் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்லாட்டில் வந்து வோடஃபோன் போட்டு வச்சுருக்கோம். அந்த வோடஃபோனுக்குள்ள போயிட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ், பர்ஃபெக்ட் நெட்ஒர்க் டைப், மொபைல் நெட்ஒர்க், அதுமாதிரி மூணு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஆக்சஸ் பாயிண்ட் நேம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டோடனே இதேமாரி ஒரு பேஜுக்கு அது போகும். அதில் வந்து நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த வோடஃபோன் செட்டிங் வந்து இதில் டிஃபால்ட்டாக உங்கள் ஃபோனில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம இதில் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஏபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டுங்க. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இதேமாரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நண்பா, இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து நம்மளோட செட்டிங்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நீங்கள் வந்து வச்சிருக்கிற அந்த நெட்ஒர்க்கோட பேர் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ளூட் மாரி இருக்கும், இதில் வந்து சேர்க்குற மாரி இருக்கும். இதில் வந்து நேம்குள்ளே போயிட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் வச்சுருக்கிற நெட்டு, நீங்கள் வச்சுருக்கிற சர்வர், நீங்கள் வச்சுருக்கிற அந்த நெட்ஒர்க்கோட பேர், அதோட சிம்மோட பேர் வந்து இதில் வந்து போடுற மாரி இருக்கும். இதில் வந்து www.vodafone.net இதேமாரி போடுங்க. நான் வந்து வோடஃபோன் வச்சுருக்கேன், வோடஃபோன் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஜியோ வச்சுருந்தாலோ ஏர்டெல் வச்சுருந்தாலோ அந்த பேர் வந்து இதில் வந்து www.jio.net அதுமாரி போடலாம், ஏர்டெல் .net அதுமாரி போடலாம். இது எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். ஓகே, கொடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஎன்குள்ளே போயிட்டிங்கன்னா இதில் வந்து என்ன போடுற மாரி இருக்குன்னா, உங்களோட சிம் பேரையும் அதோட பக்கத்தில் வந்து கேபிட்டல் லெட்டரில் என்னையும் இடி வந்து ஸ்மால் லெட்டரில் போடுற மாரி இருக்கும். நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாரி இதுவே போட்டு வச்சுக்கோங்க. அது ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராக்ஸி போர்ட் அது ரெண்டுமே நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண வேணாம். அடுத்து வந்து யூசர் நேம் வந்துட்டிங்கன்னா இதில் வந்து www.google.com இதேமாரி வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுங்க. அடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ண வேணாம். அடுத்து சர்வர்லேயும் அதேமாரி www.google.com அதை வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கீழே வந்து எம்எம்எஸ்சி ப்ராக்ஸி எம்எம்எஸ் போர்ட் இதுமாரி மூணு ஆப்ஷன் இருக்கும். அது எதுவுமே நீங்கள் வந்து தெரியாமல் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணிடாதீங்க. அதை வந்து தொட்ட கூட பார்த்துடாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம்சிசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன இருந்தாலும் அதில் வந்து 405 அதை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருவோங்க. இது நம்ம போகிறது எம்என்சி. இதில் வந்து டிஃபால்ட்டாக உங்கள் செல் வந்து என்ன இருந்தாலும் இதில் வந்து 865 அல்லது 868 அல்லது 869 இது மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து 865 வந்து போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இதை மாற்றுறதுனால உங்கள் நெட்ஒர்க் வந்து ஸ்பீடு வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து மாற்றி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதில் கீழே வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து பேரியர்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போயிருக்குங்க. இதில் வந்து அன்ஸ்பெசிஃபைடு இருக்கும். இதை நீங்கள் மாற்றி எல்டியின்னு மாற்றணும். நீங்கள் வந்து அன்ஸ்பெசிஃபைடையும் எல்டியும் சேர்த்து டிக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மோர்னு கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், சேவ் டிஸ்கார்ட்னு இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து இதில் வந்து ஆட் ஆகிடும். உங்களோட இது வந்து இப்போ வந்து ஆட் ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து ஜஸ்ட் உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் வந்து ரீசெட் பண்ணி எடுத்தாலே உங்கள் நெட்ஒர்க் வந்து ஸ்பீடாகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ட்ரிக் வந்து செட்டிங்ஸில் தான் இருக்குது. உங்கள் செட்டிங்ஸில் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போய்கிட்டு மேலே வந்து அபவுட் ஃபோன் இருக்கும். இது எதுக்குன்னா நீங்கள் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து எனபிள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் எப்படி எனபிள் பண்ணுறது பார்த்துக்கோங்க. போட் ஃபோனுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் வந்து நான் வந்து எம்ஐ ஃபோன் வச்சுருக்கறனால எம்ஐ யூஐ வெர்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து அதர் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா இதில் பில்ட் நம்பர்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்ங்க. பில்ட் வெர்ஷன் இருக்கும். இதில் வந்து எம்ஐயூஐ வெர்ஷன் வந்து நான் வந்து அந்த எம்ஐயூஐ வெர்ஷன் வந்து கண்டினியூஸாக ஒரு 4-7 times வந்து நான் வந்து டேப் பண்ணணும். டேப் பண்ணால் உங்களுக்கு வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிடும். நீங்கள் வந்து எனபிள் ஆனதுக்கப்புறம் வெளில வந்துடுங்க. வெளில வந்ததுக்கப்புறம் கீழே வந்து பாருங்கள். கீழே வந்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அதில் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா இங்கே வந்து டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதில் வந்து லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டே இருக்கேன். நான் வந்து லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டே இருக்கேன். இதில் வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாண்டர்ட் லிமிட் இருக்கும். இது வந்து உங்களோட பேக்ரவுண்ட் டேட்டா வந்து எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்பில் போனாலும்
அந்த ஆப்பு உங்கள் இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கும். அதை வந்து நம்ம மாற்ற போகிறோம். இது வந்து நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் இருக்கும். இது கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்க அந்த ஆப்புக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து டேட்டா வந்து செலவு பண்ண முடியும். அதேமாரி இந்த ஆப்ஷன் வந்து மாற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம், நிறைய ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து மாற்றுறதுக்கு மட்டும் வந்து யோசிச்சு பண்ணுங்கள். நான் எனக்கு வந்து இது தேவையில்லை, அதனால ஸ்ட்ராட்டஜி மேட்டே போட்டு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற மெத்தட் என்ன, உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோனில் உள்ள டயல் பேரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்கள் கம்ப்ளைண்ட், உங்கள் சிம்க்கான கம்ப்ளைண்ட் ஹெல்ப்லைன் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து கால் பண்ண, கால் பண்ணதுக்கப்புறம் இதேமாரி வந்து நீங்கள் வந்து உங்கள் ஜியோ கேருக்கு இல்லைனா உங்கள் ஏர்டெல் ஃபோன் நம்பருக்கு வந்து ஃபோன் கிட்டே நீங்கள் வந்து இதேமாரி வந்து எனக்கு வந்து நெட்டு சரியில்லை, இன்டர்நெட் வந்து ப்ராசஸ் வந்து சரியில்லை, எனக்கு வந்து ப்ராப்பராக நெட் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களோட லொக்கேஷன் என்னென்னு கேட்பாங்க. உங்கள் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள். சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஏரியாவில் நெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அனலைஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்பாங்க உங்களுக்கு வந்து எந்த டைமில், அதாவது எந்த டைமில் உங்களுக்கு வந்து நெட் வந்து ஸ்லோவாக இருக்குது, எந்த டைமில் கொஞ்சம் மீடியமாக இருக்குது, எந்த டைமில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் வந்து டைம் கொடுத்து வச்சுக்கோங்க. டைம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து கேட்பாங்க எந்த ஆப்ஸில் போகும்போது தான் இந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் வந்து சில ஒரு நாலு ஆப்பு, ஒரு மூணுலேருந்து நாலு ஆப் வந்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அப்புறம் அவங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த நாலு குறிப்பிட்ட நாலு ஆப்பு மட்டும் நீங்கள் வந்து நெட் வந்து ஸ்பீடாக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு செட்டிங்ஸ் வந்து அவங்க அனுப்பிடுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நெட் வந்து ஸ்பீடாக யூஸ் பண்ணி நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தாக்க நல்லாவே பர்ஃபார்ம் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் நம்பரை இதுமாரி வீடியோ எப்பவுமே என்ன டெக்னிக்கல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உள்ள இந்த வீடியோவை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்து பெல் ஐக்கான் வரும், ஐந்து அடுத்து ஆளில் போட்டுச்சுக்கணும். நம்ம போட வேண்டிய உங்களுக்கு உடனடி விஷயம் வந்து சேராகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுமாரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நாளைக்கு வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சேர்ஸ்.